ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय शिव 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 श्री आदि सिद्धर चैनलுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சித்தர்கள் தங்களது மெய் அறிவின் மூலமாக பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க. மனிதர்களுக்கு முன்னோடியாக பல துறைகளிலும் திகழ்ந்திருக்காங்க. அதேபோல சித்தர்களுடைய கண்டுபிடிப்புகள் என்பதும் ஏராளமானது. அவற்றில் மிகவும் மகத்துவமான ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா அது ரசமணி அப்படின்னே குறிப்பிடலாம். இந்த ரசமணியின் துணை கொண்டு சித்தர்கள் பலவிதமான சித்து விளையாட்டுகளையும் புரிஞ்சிருக்காங்க. அதாவது தண்ணீரில் நடப்பது, ஆகாயத்தில் பறப்பது, தேசம் விட்டு தேசம் செல்வது, கண்டம் விட்டு கண்டம் செல்வது, கிரகம் விட்டு கிரகம் செல்வது, கூடு விட்டு கூடு பாய்வது போன்ற பல அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்காங்க. இந்த ரசமணி அப்படிங்கிறது பாதரசத்திலிருந்து தயாரிக்கப்படுது. பாதரசம் என்பது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு உலோகம். இந்த பாதரசம் இயற்கையில் கிடைக்கும் பொழுது திரவ நிலையில் இருக்கும். திரவ நிலையில் இருக்கக்கூடிய பாதரசத்தை அப்படியே மனிதர்கள் உபயோகம் செய்வதனால மனிதர்களுக்கு பல வகைகளிலும் தீங்குகளை உண்டாக்கும் என்பதனால சித்தர்கள் திரவ நிலையில் இருக்கக்கூடிய பாதரசத்தை பல மூலிகைகளின் உதவியை கொண்டு திடநிலைக்கு மாற்றினாங்க. இப்படி திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாற்றப்பட்ட பாதரசம் ரசமணி அப்படின்னும், பாதரசத்தை திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாற்றக்கூடிய இந்த முறைக்கு ரசவாதம் அப்படின்னும் சொல்கிறோம். இப்படி ரசமணியை பற்றி, இந்த ரசவாத முறையை பற்றி சித்தர்கள் அவர்களுடைய பாடல்களில் பல இடங்களிலும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பல வகையான மூலிகைகளின் உதவியை கொண்டு பல வகையான ரசமணிகள் தயாரிக்கப்படுது. இந்த ஒவ்வொரு வகையான ரசமணியும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இந்த பதிவில் நாம் காண இருக்கக்கூடிய ரசமணி யோக ரசமணி. இந்த யோக ரசமணியை அணிந்து கொள்வதன் மூலம் என்னென்ன பயன்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்து இந்த பதிவில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். யோக ரசமணி பற்றிய சரியான புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னா, யோகம் என்ற சொல்லுக்குரிய சரியான புரிதல் நமக்கு வேணும். அப்போதான் நம்மளால் இந்த யோக ரசமணி என்ன வேலையை சரியாக நமக்கு செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். யோகம் என்பது பற்றிய புரிதல் மக்களிடையே பெரும்பாலும் ஒன்றாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது யோகம்னா என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட நம்ம கேட்டோன்னா, ஒரு சிலர் அதை அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் அதை மதசார்புடைய வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் யோகம் அப்படின்னா சித்தர்கள் உண்டாக்கிய ஒரு புரியாத புதிர் நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க, ஒரு சிலர் யோகம் அப்படின்னா அது தியானம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆக யோகம் பற்றிய புரிதல் அப்படிங்கிறது மக்களிடையே பெரும்பாலும் சரியானதாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். யோகம் என்ற சொல் பல இடங்களிலும் குறிப்பிடப்படுது. ஜோதிடவியலில் கூட யோகம் என்ற வார்த்தை குறிப்பிடப்படுது. அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சிருந்தாங்கன்னா அது குரு சந்திர யோகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சந்திர பகவானும் செவ்வாய் கிரகமும் ஒன்றாக இணைஞ்சிருந்தா சந்திர மங்கள யாகம் யோகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆக இது மட்டுமன்றி கல்வி யோகம், திருமண யோகம் இது போன்ற பல யோகங்கள் வந்து குறிப்பிடப்படுது. ஆக சித்தர்கள் கூட யோகம் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. யோகம் என்ற சொல்லை வந்து பல இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆக யோகம்னா என்ன, அதற்குண்டான சரியான புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னா யோகம் பற்றிய சரியான விளக்கமும் நமக்கு தேவைப்படுது. இதை ஒரு சிறு கதையின் வாயிலாக விளக்குவதற்கு நான் விரும்புகிறேன். ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தானா, அந்த மன்னனுக்கு மனதை அடக்கணும், அந்த மனவத்தை அடக்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும், அந்த கலையை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அந்த நாட்டில் இருந்த ஒரு குரு கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சிருக்கான். உடனே தன்னுடைய படை பரிவாரங்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அது மட்டுமின்றி நிறைய பொண்ணையும் பொருளையும் எடுத்துக்கிட்டு அந்த குருவை தேடி போயிருக்கான். அந்த குருவுடைய கால்களில் இந்த பொண்ணையும் பொருளையும் வச்சு அவனுடைய பாதங்களை சரணடைஞ்சு இந்த மன்னன் கேட்டிருக்கான், எனக்கு மனதை அடக்கக்கூடிய கலையை கற்றுக்கொடுங்கள் குருவே அப்படின்னு. அந்த குருவும் சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறாரு. ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு அடுத்த நாள் இவருக்கு பாடம் ஆரம்பமானது. அந்த மன்னன் கிட்ட இந்த குரு என்ன சொன்னார் அப்படின்னா, பக்கத்தில் இருந்த ஒரு மண் சட்டியை எடுத்து இந்த மண் சட்டியை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு சென்று நீரை நிரப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இந்த மன்னனும் குரு சொன்னதை தட்டாமல் அப்படியே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மண் சட்டியை எடுத்துகிட்டு போய் ஆற்றில் இருந்து நீரை நிரப்பிக்கிட்டு வந்து அவருடைய கண் முன்னாடி வைக்கிறான். அடுத்தது இந்த குரு சொல்கிறாரு, ஒரு தாமரை மலரை கொண்டு வந்து இந்த நீர் மேலே போடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மன்னனும் அதே போல் அந்த தாமரை மலரை கொண்டு வந்து அந்த நீர் மேலே போட்டார்.
அப்படி தாமரை மலரை வந்து நீர் மேலே போட்டதுக்கு பிறகு இந்த குரு சொன்னாரு, இந்த தாமரை மலரை நீ கை வச்சு தொடாம எந்த விதத்திலையும் தொடாம தாமரை மலரை அசைக்கணும் அப்படின்னு. இந்த மன்னன் ரொம்ப நேரம் யோசனை செஞ்சு பார்த்துட்டு வாயால் ஊதி அந்த தாமரை மலரை தள்ளினானா. இந்த தாமரை மலர் அசைஞ்சு போன உடனேயே இந்த குரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த வாயால் நீ ஊதி இந்த தாமரை மலரை அசைக்கிறது கூட அதை தொடுவதற்கு சமம் தான். ஆக இப்படி வாயால் ஊதாமல் வேறு வழியில் இந்த தாமரை வழி மலரை வந்து நீ அசைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப நேரம் சிந்தனை செஞ்சு பார்த்த இந்த மன்னனுக்கு வந்து எந்த வழியும் புலப்படலை. உடனே தன்னுடைய குரு மந்திர தந்திரங்கள் எல்லாம் செஞ்சு இந்த தாமரை மலரை கண்டிப்பாக அசைச்சிருவார், அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆவலில், குருக்கிட்ட குருவே என்னால் இதை அசைக்க முடியல, அசைக்கிறதுக்கு உண்டான வழி என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி குருக்கிட்டேயே வழியை கேட்டானான். அப்போ குரு என்ன பண்ணாராம், அந்த மண் சட்டியை தூக்கி மண் சட்டியை ஆட்டினாராம், தாமரை மலர் ஆடுனுச்சான். இப்போது இந்த தாமரை மலர் அசைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மன்னன் கிட்டே காமிக்கும் பொழுது மன்னனுக்கு கடும் கோபம் வந்துச்சான். அந்த மன்னன் வந்து அந்த குருக்கிட்ட ரொம்ப கோபமாக, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டுங்க குருவே அப்படின்னு சொல்லி சத்தமாக சொன்னானா. நிதானமாக இந்த குரு அவங்கிட்ட பதில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் உன்னை ஏமாற்ற கிடையாது, நான் இந்த தாமரை மலரை எப்படி அசைக்கணும் அப்படிங்கிறது தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், இதை ஒன்னாலையும் செஞ்சுருக்க முடியும், அதற்குண்டான புத்தி கூர்மையும் சரியான கவனமும் ஆற்றலும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை நீ பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அது மட்டுமன்றி இந்த தாமரை மலர் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் அப்படின்னும், அதில் இருக்கக்கூடிய நீர் நம்மளுடைய பிராணன் அப்படின்னும், அந்த மண் சட்டியை வந்து நம்மளுடைய உடல் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த மனதை நம்மளால் நேரடியாக தொட முடியாத சமயத்தில் இந்த உடலை ஆட்டுவதன் மூலமாக பிராணனை உபயோகம் செஞ்சு அந்த மனதை நம்மளால் தொட முடியும். இது எல்லாத்துக்கும் நமக்கு முக்கிய கருத்தாவாக இருக்கக்கூடியது இந்த யோகம் அப்படிங்கிறது தான். ஆக யோகம் அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு கருத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கவனம், அந்த கவனம் வந்து குறையாமல் பாதுகாத்து கொள்வது, புத்தி கூர்மையோடு இருப்பது, அது மட்டுமன்றி ஆற்றலோடு இருப்பது, இதையெல்லாம் இணைந்த ஒரு இணைவுக்கு பெயர் யோகம் அப்படின்னு இந்த இடத்துல சித்தர் மிக அழகாக விளக்கியிருப்பார். ஆக யோகம் என்ற சொல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, யோகம் என்ற சொல்ல வடமொழியில் யுச்சி அப்படின்னு அழைக்கிறாங்க. யுச்சி என்ற சொல்லுக்கு சரியான தமிழாக்கம் இணைவு அப்படின்னு அர்த்தம். பல விஷயங்கள் இணைந்து ஒரு கருத்தை வந்து உருவாக்குவது, அதாவது கவனத்தை ஈர்ப்பது அப்படின்னே சொல்லலாம். கவனத்தை வந்து சிதற விடாமல், கவனத்தை நம்ம சரியாக செலுத்தி புத்தி கூர்மையோட நல்ல ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இணைவு தான் யோகம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சித்தர்கள் குறிப்பிடுவாங்க ஒரு சில வார்த்தைகள், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமமே கண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது காரியம் என்னவோ அந்த காரியத்தில் நாம் கண்ணாக இருக்கணும், அந்த காரியத்தில் கவனம் சிதறாமல் அந்த காரியத்தை நாம் கடைசி வரை நடத்தி முடிக்கணும் என்பதெல்லாம் சித்தர்கள் நமக்கு விளக்கி இருக்கக்கூடிய சில சொற்கள். ஆக இந்த சொற்களின் வாயிலாக நம்ம யோகத்தை பற்றி நம்மளால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு செயலை நாம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த செயலை நம்ம அடைய அப்படின்னா அதற்கு நமக்கு யோகம் தேவைப்படுது. அதாவது கவனத்தை வந்து சிதறடிக்காமல் புத்தி கூர்மையோட நல்ல ஆற்றலை நம்ம செலுத்தி நம்ம அந்த செயலை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு முடிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த செயல் வந்து நிறைவடையும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. ஆக ஒரு மனிதனுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கூடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யோக ரசமணியை சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆக இந்த யோக ரசமணி என்னென்னக்கெல்லாம் உதவுது அப்படின்னு பார்த்தோன்னா, தவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், தியானத்தில் இருக்கக்கூடியவர்கள், யோக நிலையில் அடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடையக்கு இந்த யோக ரசமணி ரொம்ப அவசியமான ஒன்று. இது வந்து அடுத்த நிலைக்கு அவர்களை எடுத்து செல்ல உதவக்கூடிய ஒன்று. அதே போல் நம்மளுடைய கவனத்தை சிதறவிடாமல் பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த யோக ரசமணிக்கு இருக்குது. நம்மளுடைய ஆற்றலை பெருக்கக்கூடிய சக்தியும் இந்த யோக ரசமணிக்கு இருக்குது. அதே போல் மந்திர ஜபம் செய்யக்கூடியவர்கள், மந்திர உச்சாடனம் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கவனம் சிதறாமல் இருக்கணும். இந்த கவனம் சிதறாமல் அவங்க சரியாக அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்வதற்கும் ஜபிப்பதற்கும் உரிய ஆற்றலையும் கவனத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த யோக ரசமணிக்கு இருக்குது. படிப்பறிவு சரியாக வரலை அப்படின்னு பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை நம்ம சொல்வோம். அந்த குழந்தைகளுக்கு படிப்பு வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கவனம் சிதறி போகிறது. படிப்பை விட்டு அவங்களுக்கு நாட்டம் என்பது வேறு இடத்துல செல்றது தான் அவங்களுக்கு படிப்பு வராமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம். ஆக அவங்களுக்கு கவனத்தை நாம் ஒருநிலைப்படுத்தி கவனத்தை வந்து குறையாமல் பாதுகாக்கணும். இப்படி கவனக்குறைவு ஏற்படாமல் அவங்களுக்கு ஒரே இடத்துல நாட்டத்தை ஏற்படுத்துவதற்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கும்
இந்த யோக ரசமணி உபயோகமாகுது. அதே போல் விளையாட்டு துறை மட்டுமல்ல, எந்த துறையாக இருந்தாலும் ஒருத்தங்க அந்த துறையில் உயர்ந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா அந்த துறைக்கு உண்டான ஞானம், அதற்கு உண்டான நல்ல கவனம், அதற்கு உண்டான நல்ல ஆற்றல், புத்தி கூர்மை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த துறையில் அவங்க உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். அதுபோல தான் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த விளையாட்டு துறையில் அவங்க விரும்பிய விளையாட்டில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பது கிடையாது. யார் ஒருவங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த விளையாட்டில் ஒரு உயர்ந்த இடத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதற்கு உண்டான அளவு அவங்களுடைய கவனத்தை குவித்து, அதற்கு உண்டான ஆற்றலை செலுத்தி, அவங்களுடைய புத்தி கூர்மையை அந்த இடத்துல காமிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க தான் அந்த விளையாட்டு துறையில் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டில் உயர்ந்த உச்சத்தை அடைகிறாங்க. ஆக ஒருத்தங்க விளையாட்டு துறையில் நான் உயர்ந்த இடத்தை பெறணும் அப்படின்னு நினச்சா, அதற்கு தேவையான கவனத்தையும் ஆற்றலையும் வழங்கக்கூடிய சக்தி இந்த யோக ரசமணிக்கு இருக்குது. இந்த விளையாட்டு துறை மட்டுமல்ல, எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் அவங்க ஷைன் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா, கண்டிப்பாக இந்த யோக ரசமணி அதற்குண்டான கவனத்தையும் அதே போல் அதற்குண்டான ஆற்றலையும் வழங்கக்கூடியதாக இருக்கும். இது மட்டுமன்றி இந்த கவனத்தையும் ஆற்றலையும் யார் வச்சுருக்காங்களோ அவங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அவங்களால வெற்றி காண முடியும். ஆக இந்த யோக ரசமணியை அணிந்து கொள்பவர்களுக்கு காரிய சித்தி அப்படிங்கிறது கைகோடக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆக யோகம் அப்படின்னா கவனம் சிதறாமல் எந்த ஒரு செயலையும் நம்ம செய்து முடிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை வழங்கக்கூடியது தான் யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யோகத்தை வழங்கக்கூடியது தான் யோக ரசமணி. இந்த யோக ரசமணி எனக்கு வேணும், எங்கே கிடைக்கும்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வெப்சைட்டான adisiddhayogi.com-ஐ விசிட் பண்ணி பாருங்கள். இது மட்டுமல்ல, மிக புண்ணிய பொருட்களாக இருக்கக்கூடிய ருத்ராட்ச மணிகள், ருத்ராட்ச மாலைகள், கருங்காலி மாலைகள், ஸ்படிக மாலைகள், கருங்காலியால் செய்யப்பட்ட வேல், கருங்காலியால் செய்யப்பட்ட சோளம், கருங்காலியால் செய்யப்பட்ட சிலைகள், தாமிரமணி மாலை, மஞ்சள் மாலை, சந்தன மாலை, சங்கு, சாலகிராமக்கல், சோழி, ஆகாச கரடன் கிழங்கு, ரசமணி, பானலிங்கம் போன்ற பொருட்கள் எல்லாம் எனக்கு வேணும், ஆனால் எங்கே கிடைக்கும்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்மளுடைய வெப்சைட்டான adisiddhayogi.com-ஐ விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இறைவனுடைய முழு பரிபூரண அருளும் கிடைக்க வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவய சிவாய நம சிவய சிவ 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 ஷி.